எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரவில் மறந்தும் தொடவே கூடாத பொருட்கள். இந்த பொருட்களை நீங்கள் இரவில் மறந்தும் கூட யூஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு நெகட்டிவான விஷயத்தையும் கெடுதலான பலன்களையும் கொடுக்கும். அது என்னென்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போதையும் முழுமையாக பாருங்கள். அதில் முதல்ல வர்றது நெகவெட்டி. நெகம் முடி வெட்டுவதற்கு இரவு நேரம் உகந்தது அல்ல, குறிப்பாக நெகம். வீட்டில் நெக வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் நெகவெட்டியை தேடி இந்த நெகத்தை வெட்டுறதுங்கிறது சரியான ஒரு விஷயமாக பார்க்கப்படாது. காலையில் வெட்டலாம், மதிய வேளையில் வெட்டலாம், தவறில்லை. இந்த நெகத்தை நாம் வெட்டிட்டு அதை வீட்டில் போடுறது, அதாவது நம்மளையே தெரியாமல் அது வீட்டில் விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அது தரித்திரத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நெகத்தை விட்டுறீங்கன்னா காலை மதியம் நீங்கள் பார்த்து வெட்டலாம். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நெகத்தை வெட்டக்கூடாது. அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் நெகம் வெட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் எப்பயுமே நிகம் வெட்டக்கூடாது. அதற்காக நெகவெட்டியை தேடாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு பெருக்கிற துடப்பம். இரவு நேரத்தில் வீடு பெருக்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. இதில் ரெண்டு விதமான விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொண்டு போங்க. மகாலட்சுமி இரவு வேளையில் தான் வீட்டுக்கு வராங்க. அந்த தாயை நாம் வீட்டை கூட்டி வெளியில் அந்த குப்பையை கொட்டும்போது அந்த தாயும் அந்த குப்பையோடு சென்று விடுவாள். அதாவது தாயை அவமதிப்பதாக அது கருதப்படுகிறது. எனவே பொழுது சாஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வீடு கூட்டுவதையே தவிர்த்து விடுங்கள்மோ. அப்படி நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வீடு கூட்டினா கூட ஒரு மூளையை குப்பையை ஒதுக்கி வச்சுருங்க. அந்த குப்பையை எடுத்து கொட்டுறீங்கிற ஒரு விஷயத்தை காலையில் நீங்கள் செய்யுங்க. குப்பையை நீங்கள் எடுத்து கொட்டுறத காலையில் செய்யுங்க. மற்றபடி எக்காரணம் கொண்டும் இரவு நேரத்தை குப்பையை அள்ளி வெளியில் கொட்டாதீங்க. செல்வ வளமும் பணவரவும் குறைந்துவிடும். ரெண்டாவது விஷயம். மூணாவது, சாப்பிட்ற ஒரு உணவு பண்டம் என்னென்னா தயிர். இந்த தயிராகப்பட்டது உடலுக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், ரொம்ப நல்ல பொருள். இருந்தாலும் தயிரை இரவில் சாப்பிடக்கூடாது. இதற்கு ரெண்டு விதமான காரணங்கள், மருத்துவ காரணமும் இருக்குது, ஆன்மீக காரணமும் இருக்குது. மருத்துவ காரணம் என்னென்னா, இரவில் தயிர் கீரை போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது, செரிமானமாகாது, உடலுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக இரவிலே தயிர் உணவை எடுத்துக்கொள்பவர் குபேரரை போர் மலையளவு செல்வத்தை குவித்திருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவர் ஏழ்மையானவராக மாறிவிடுவார் அப்படின்ட்டு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ எக்காரணம் கொண்டும் தயிர் உணவை இரவில் எடுத்துக்க வேண்டாம். இப்பொழுது இந்த வீடியோ பதிவிலே பார்க்கப்பட்ட இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் இரவில் எடுத்துக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூடாது. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.